بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை நானும் உங்களது சிந்தனையில் ஆரம்பமாக பதிவு செய்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை நாம் அறிந்து வருகிறோம். அதில் கடந்த இரண்டு தினங்கள் கபருடைய வாழ்வை பற்றியும்
கபரில் தீயவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனைகளை பற்றியும் கடந்த இரண்டு தினங்களாக நாம் அறிந்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கும் தீயவர்களுக்கு மண்ணறையில் வழங்கப்படுகின்ற ஒரு சில தண்டனைகளை நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் அவனுடைய அருள்முறையாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளின் வாயிலாகவும் நாமெல்லாம் அறிந்து கொள்கின்ற ஒரு நிதர்சனமான ஒரு சத்தியம் என்னவென்றால், இந்த உலகத்தில் மனிதன் செய்கின்ற தீய காரியங்களுக்காக வேண்டி, அந்த தீய காரியங்களை ஒரு மனிதன் செய்யும் பொழுது அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யாமல் மரணித்தால், ஒரு பாவமான காரியம் செய்யும் பொழுது அதற்காக வேண்டி வருந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யாமல் மரணித்தால், அவர்களுடைய அந்த குற்றங்கள் அல்லாஹ்வினுடைய கோபத்தை பெற்றுத்தருகிற குற்றமாக அமைந்தால், அது கபருடைய வாழ்வில், மண்ணறையுடைய வாழ்வில் நமக்கு தண்டனைகளை பெற்றுத்தரும் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறுகளில் இருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 1361 நபிமொழி, இப்னு மாஜா என்கிற நபிமொழி தொகுப்பில் 342 நபிமொழி. இந்த ரெண்டு நபிமொழிகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள் செய்கிற ஒரு சில குற்றங்களுக்காக வேண்டி நரகத்தில் அவர்கள் வேதனைகளை அனுபவிக்கிறார்கள் என்றார்கள். என்ன குற்றமாம்? ஒரு நாள் அல்லாஹினுடைய ரசூல் தோழர்களோடு நடந்து வரும் பொழுது ஒரு மண்ணடியை, ஒரு மண்ணறையை தாண்டி, ஒரு அடக்க ஸ்தலத்தை தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற ஒரு சம்பவம். அப்பொழுது தோழர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மண்ணறையில் அடக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வினுடைய ரசூல் கூறுகிற வார்த்தையை கவனியுங்கள், அது பெரும்பாவங்களுக்காக வேண்டி அல்ல, அது பெரும்பாவங்களுக்குரிய குற்றங்கள் அல்ல. அது என்ன குற்றம் என்றால், அவர்கள் தங்களுடைய வாழ்வில் எப்பொழுது பார்த்தாலும் புறம் பேசுவது, அவதூறு பேசுவது, கோல் மூட்டுவது, இப்படிப்பட்ட நாவின் மூலம் ஒரு சில கெடுதிகளை மனித சமூகத்திற்கு அவர்கள் இழைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் ஒருவர் வேதனை செய்யப்படுகிறார், அவர் எதற்காக வேண்டி வேதனை செய்யப்படுகிறார் என்றால், சிறுநீர் கழிக்கும் பொழுது அவர் தன்னை மக்களிடமிருந்து மறைத்துக் கொள்ளவில்லை என்றும், சிறுநீர் கழிக்கும் பொழுது அவர் அதை சுத்தமாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளவில்லை என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படியானால் பெரிய பெரிய பாரதூரமான காரியங்களுக்குத்தான் நரகத்தில் தண்டனை என்று இல்லை அன்பர்களே, மனித சமூகத்திற்கு, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு நாவின் மூலம் யாராவது கெடுதிகள் இழைத்தால் அதற்கும் கபரிலே தண்டனைகள் உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் இவைகள் எல்லாம். பஸ்ஸார் என்கிற நபிமொழி தொகுப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சிறுநீரால் தான் உங்களுக்கு மண்ணறை வேதனை வருகிறது. என்ன காரணம்? என்ன காரணம்? ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் தூதர்களின் மூலம் அந்த சமுதாயத்திற்கு, குறிப்பாக யூத சமுதாயத்திற்கு, இந்த சிறுநீர் சம்பந்தப்பட்ட சட்டங்களை நீங்கள் படித்து பார்த்தால் எவ்வளவு கடுமையான சட்டங்களை அல்லாஹ் பிறப்பித்திருந்தான் தெரியுமா? சிறுநீர் ஆடையில் பெற்றால் அந்த ஆடையை கத்தரித்து எடுத்து வீசுகிற அளவுக்கு யூதர்களுக்கு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பிறகு
கடுமையான சட்டங்கள் எல்லாம் தளர்த்தப்பட்டு பால் குடிக்கின்ற சிறுநீர், பால் குடிக்கின்ற குழந்தைகளுடைய சிறுநீர் பெற்றால் தண்ணீரை அந்த இடத்திலே தொழியுங்கள் போதும். உணவு உட்கொள்கிற குழந்தைகளுடைய சிறுநீர் பெற்றால் பட்ட இடத்தை நீங்கள் தண்ணீரை கொண்டு கழுவினால் போதும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அளவுக்கு சிறுநீரை சுத்தம் செய்கிற காரியம், சிறுநீர் கழிக்கிற பொழுது கவனம் செலுத்த வேண்டிய காரியம், ஆரம்பகால சமுதாயத்திற்கெல்லாம் பெரிய அளவில் கடுமையான சட்டங்கள் பிறப்பித்திருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிறுநீர் கழிக்கும் பொழுது ஜாக்கிரதை, அதிலும் குறிப்பாக பொது இடங்களில் சிறுநீர் கழிக்கும் பொழுது மக்களிடமிருந்து ஒதுங்கி இருந்து சிறுநீர் கழிக்க வேண்டும். சிறுநீர் கழிக்கிற பொழுது அதை முழுமையாக நாம் சுத்தம் செய்யாவிட்டால் அதன் மூலம் செய்யப்படுகிற இபாரத்துகள் நமக்கு நாசமாகி விடுகிறது. அந்த அசுத்தத்தின் காரணமாக, சிறுநீர் கழித்த பிறகு நாம் சுத்தம் செய்யாத காரணமாக நமக்கு கபரிலே வேதனை செய்யப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறுக்கமான ஆடைகளை அணிந்து சிறுநீர் கழிக்கிற அன்பர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சுத்தத்தில் ஏதாவது குறைகள் வைத்தால் இந்த சிறுநீர் என்கிற அசுத்தம் நம்முடைய ஆடையில் பட்டு அதன் மூலம் அசுத்தமானவர்களாக நாம் இருந்தால், ஒரு பேணுதல் இல்லாமல் நாம் நடந்தால் நமக்கு மண்ணறையினுடைய வேதனை உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சிறுநீர் கழிக்கின்ற பொழுது அது மண்ணறை சம்பந்தப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு பேணுதலாக நாம் நடக்க வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, கோல் பேசுவது, புறம் பேசுவது, அவதூறு பேசுவது, பொய் பேசுவது, இப்படியே ஒரு சில பேர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. அவர்களுக்கு தினசரி அடுத்தவர்களை பற்றி பேசுவது, தினசரி அவர்கள் சகோதரர்கள் மத்தியில் சண்டையை மூட்டி விடுவது, தினசரி சமூகத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துவது, தினசரி நல்ல நல்ல உள்ளங்களில் வசுவாசை ஏற்படுத்துவது, குடும்பங்களில் பிரச்சனைகளை உண்டாக்குவது, நண்பர்கள் மத்தியில் பிரச்சனைகளை உண்டாக்குவது, சமூக மக்களுடைய நிம்மதிகளை கெடுப்பது, நல்லுள்ளம் படைத்தவருடைய உள்ளங்களில் எல்லாம் வசுவாசை ஏற்படுத்துவது, இப்படியே தன்னுடைய வாழ்வை கழித்துக் கொண்டிருந்த ஒரு தீயாடியான். நாவை அடக்கத்தோடு பேணி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பதிலாக நாவின் மூலம் இந்த மனித சமூகத்திலே கொடுமைகளை பிடித்த ஒரு அடியான் கோல் சொல்லுவது, புறம் பேசுகிற அவனுக்கு மண்ணறை வாழ்வில் வேதனை செய்யப்படுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 49வது அத்தியாயத்தின் 12வது வசனத்தில் அல்லாஹு தாலா இறை விசுவாசியான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹு தாலா ஒரு சில ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறான். நாவை பேணி நடங்கள் என்கிறான். நாவினுடைய விபரீதத்தை அல்லாஹு தாலா நமக்கு புரிய வைக்கிறான் இந்த அத்தியாயத்தில். 49வது அத்தியாயம் 12வது வசனம், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து அல்லாஹு தாலா சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, சந்தேகமான எண்ணம் கொள்வதை விட்டு நீங்கள் விலகி வாழுங்கள். சந்தேகமான எண்ணங்களில் பாவங்கள் உண்டு, சந்தேகமான எண்ணங்களில் பாவங்கள் உண்டு. இன்ன பாலல்லன்னி இஸ்முன் வலா தஜஸ்ஸு, நீங்கள் யாரையும் போய் துருவி துருவி போய் ஆராய முற்படாதீர்கள். வலா யத்தபு பாலுக்கும் பாலா, நீங்கள் ஒருவர் இன்னொருவரை புறவும் பேச நிற்காதீர்கள். ஐயுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமுஹு, இந்த புறம் பேசுவதென்பது, பிறருடைய மக்களுடைய மானத்தோடு விளையாடுவதென்பது, உங்களுடைய சகோதரன் இறந்து கிடந்தால் அவருடைய அருகில் இருந்து கொண்டு அந்த மௌத்தை நீங்கள் உண்பதற்கு சமம் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில், அது ஒரு தீய காரியம், இறை விசுவாசிகள் அதிலிருந்து ஒதுங்கி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். 104வது அத்தியாயம் 1-5 வரை உள்ள வசனம், அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா புறம் பேசி குறைகளை சொல்லி இந்த மனித சமூகத்தில் நடமாடுகிற ஒவ்வொருவருக்கும் கேடுதான் உண்டாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா புறம் பேசுகிற மக்களுக்கு நரகத்தில் எப்படிப்பட்ட தண்டனைகள் கிடைக்கும் என்கிற அத்தியாயம்,
அந்த அத்தியாயத்தை படித்து பாருங்கள். அந்த அத்தியாயம் முழுக்க முழுக்க மனித உரிமைகளை மீறுகிற மக்களை கண்டிக்கின்ற அத்தியாயம். நாவை பேணுதல் இல்லாமல், நாவை அளந்து மனித சமூகத்திலே பயன்படுத்தாமல், நாவின் மூலம் மக்களுக்கு கெடுதிகளை உண்டாக்கி அழைகிறானே அவனுக்கு கேடுதான் என்று அல்லாஹு தஆலா 104வது அத்தியாயத்தின் 1வது வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகிறான். ஆகவே நாவடக்கம் என்பது மிக முக்கியம். சிறுநீர் கழிப்பதில் எப்படி கவனக்குறைவாக இருந்தால் நமக்கு தண்டனைகள் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களோ, அதே போல நாவை கொண்டு மனித சமூகத்திலே நாம் தீங்கிழைத்தால் அது மறுமையினுடைய தண்டனை அல்ல, அதற்கு முன்னதாக கபருடைய தண்டனைகளை நமக்கு பெற்றுத்தரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது 2வது குற்றத்திற்குரிய தண்டனை. 3வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 9வது அத்தியாயத்தின் 101வது வசனம், முனாஃபிக்குகளுக்கும் அல்லாஹு தஆலா கபர்களிலே தண்டனை அளிப்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். முனாஃபிக்குகளுக்கு ரெண்டு வகையான தண்டனை உண்டுமாம், கபரிலும் மறுமை நாளிலும் அவர்களுக்கு தண்டனை உண்டு. காரணம், நிஃபாக் என்பது நயவஞ்சகத்தனம் என்பது முனாஃபிக்தனம் என்பது அல்லாஹ் விரும்பாத குணம், தூதர் வன்மையாக கண்டித்த குணம். அந்த குணம் நம்முடைய உள்ளத்தில் வந்து போய்விட்டால் அல்லாஹ் நம்மை விட்டும் தூரமாகி விடுவான். இபாரத்துகள் எல்லாம் நிச்சயம் இஹ்லாஸ் இல்லாத இபாரத்துகளாக மாறிவிடும். நிஃபாக் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் அது நரகத்தினுடைய அடித்தளத்தை நமக்கு பெற்றுத்தருகிற ஒரு காரியம். மறுமை நாளில் உங்களுக்கு யாரும் பரிந்து பேச நிற்க மாட்டார்கள் என்கிற அளவுக்கு அல்லாஹு தஆலா கடும் வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துகிற குற்றம் நிஃபாக் என்பது, நயவஞ்சகத்தனம் என்பது. நயவஞ்சகத்தனம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்தால் அந்த தீய குணம் அவருக்கு இருப்பது அவருக்கே தெரியாது, ஆனால் எல்லோருக்கும் தெரியும். எல்லோருக்கும் தெரியும், அவர் வருகிற சபை, அவர் பேசுகிற பேச்சு, அந்த மனிதன் பார்க்கிற பார்வை எல்லாம் வித்தியாசப்பட்டுவிடும். உள்ளம் ஒன்றாக இருக்கும், பேச்சு ஒன்றாக இருக்கும், பார்வை ஒன்றாக இருக்கும், எண்ணம் ஒன்றாக இருக்கும். அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள், அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு மிக கடுமையான குற்றம் முனாஃபிக் என்கிற நயவஞ்சகத்தனம் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 9வது அத்தியாயத்தின் 101வது வசனம், வமிம்மன் ஹவுலக்கும் மினல் அஹ்ராபி முனாஃபிகூன். நபியே, உங்களுடைய கிராமங்களை சுற்றி நிறைய முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். வமின் அகலில் மதீனத்தி மரது அலன் நிஃபாக், மதீனாவை சுற்றியும் நிறைய முனாஃபிகுகள் உண்டு, கிராமப்புறங்களிலும் நிறைய நயவஞ்சகர்கள் உண்டு. லா தஅலமுஹும், நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள். நஹ்னு நஅலமுஹும், நான் அதை துல்லியமாக அறிந்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், நான் மிக துல்லியமாக அறிந்து வைத்திருக்கிறேன். மேலும் மர்ரதைனி சும்மை யுரதுன இலா அதாபின் அலீம், அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்களுக்கு இரண்டு மடங்கு தண்டனை, இரண்டு வகையான வேதனை அந்த முனாஃபிக்குகளுக்கு உண்டு என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். ஒன்று கபரிலும், ஒன்று மறுமை நாளிலும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அது அந்த அளவுக்கு மோசமான குற்றம். காரணம், நம்மை பற்றால் ஒரு மாதிரியாக பழகுவார்கள், நாம் இல்லாவிட்டால் இன்னொரு மாதிரியாக வேறு இடத்துல போய் பழகுவார்கள், நம்மிடத்தில் சிரித்து பேசுவார்கள், நாம் இல்லாத நேரத்தில் நமக்கு எதிராக செயல்படுவார்கள். இந்த குணத்தை குறித்து அல்லாஹு தஆலா 2வது அத்தியாயத்தின் 14வது வசனத்தில் அல்லாஹு தஆலா எவ்வளவு தெளிவாக நம் நிஃபாக் உடையவர்களை, முனாஃபிக்கான மக்களை, அந்த நிஃபாக் உள்ளத்தில் வந்து போனால் அவர்கள் எப்படியெல்லாம் மாறுவார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். காலு ஆமன்னா, அவர்கள் உங்களை சந்தித்தால் நாங்கள் ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்லுவார்கள். வைதா ஹலவு இலா சயாத்தீனிகும் காலு இன்னா மஅக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்ஸிஊன், அவர்கள் உங்களை விட்டு சென்றால் அவர்கள் உங்களை கேலி செய்வார்கள். சந்திக்கும் பொழுது நானும் முஸ்லீம், நானும் முஃமீன் என்று சொல்லுவார்கள். உங்களை விட்டும் அவர்கள் ஒதுங்கினால் அவர்கள் நிச்சயம் அவர்கள் உங்களை கேலி செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள் நிஃபாக் உள்ளத்தில் வந்தால் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். 4வது அத்தியாயம் 145வது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் அந்த நிஃபாக் வந்து உள்ளத்திலே வந்தால் அவர்களுக்குரிய தண்டனை அல்லாஹ் சொல்கிறான். இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், அவர்களுக்கு நரகத்தினுடைய அடித்தளம்,
நரகத்தினுடைய அடித்தளம் அவர்களுக்கு வலன் தஜிதலகும் நசீரா, அவர்களுக்கு எந்த வகையான உதவியாளரையும் மறுமை நாளிலே நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறானே, அந்த நிஃபாக்கிலே இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நயவஞ்சகத்தனத்திலே இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். காரணம், நயவஞ்சகத்தனம் என்பது சமூகத்தில் பெரிய பெரிய கேடுகளை விளைவிக்கும். காரணம், உங்களை நம்பி பல விஷயங்களை பேசுவார்கள், உங்களிடத்தில் பல அமானிதங்களை ஒப்படைப்பார்கள். வெளித்தோட்டத்தில் உங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து நல்லவர்களெல்லாம் உங்களிடத்தில் பழக ஆரம்பிப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் மறைமுகமாக செய்கிற துரோகம். ஆகவேதான் இஸ்லாம் மிகப்பெரிய அளவில் மிக வன்மையாக அந்த துரோகத்தை கண்டித்திருக்கின்றது என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகிறார்கள். இதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். மூன்று வகையான தண்டனை. ஒன்று, சிறுநீர் கழித்தவர்களுக்கு தண்டனை. புறம் பேசி திரிகிற மக்களுக்கு தண்டனை. நிஃபாக்கு நயவஞ்சகத்தனத்தோடு இருக்கிற மக்களுக்கும் கபருடைய வாழ்வில் தண்டனைகள் உண்டு என்று அல்லாஹு தாலா 9வது அத்தியாயத்தின் 101வது வசனத்தில் அவர்களுக்கு ரெண்டு வேதனை உண்டு என்று சொல்லுவதன் மூலம் நமக்கு விளக்குகிறான். அடுத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே நேரத்தில் ஒரே சம்பவத்தில் அல்லாஹுனுடைய ரசூல் பல்வேறு குற்றங்களுக்குரிய தண்டனையுடையவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த சம்பவத்தை கேளுங்கள் நண்பர்களே. புகாரியில் 1386வது நபிமொழி, 7047வது நபிமொழி. இந்த இரண்டு நபிமொழிகளையும் நீங்கள் ஒருங்கிணைத்து பார்த்தால் இப்பொழுது சொல்லப்படுகிற பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயம் ஒரு படிப்பினைக்குரியதாக அமையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதால் மக்களோடு அமர்ந்து, நேற்று யாராவது கனவு கண்டீர்களா என்று கேட்பதும், கனவு கண்ட தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த கனவுகளுக்கு வஹியின் அடிப்படையில் பதில் சொல்லி விளக்கம் அளிப்பதும் ஒரு வாடிக்கையாக இருந்த ஒரு நாள். ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்தது. இன்று யாராவது கனவு கண்டீர்களா என்று கேட்டார்கள். எல்லோரும் கனவு கண்டதை சொல்ல அவர்களுக்கு பதிலெல்லாம் அளித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன் என்று சொன்னார்கள். என்னிடத்தில் இரண்டு மலக்குகள் வந்தார்கள், வந்து என்னை அப்படியே அழைத்து சென்றார்கள். செல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த சம்பவத்தை கேளுங்கள் நண்பர்களே. அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட தீய குணங்களிலே இருந்து நம் எல்லோரையும் அல்லாஹ் நிச்சயம் காப்பாற்ற வேண்டும். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், என்னை அந்த இரண்டு வானவர்கள் அழைத்து சென்றார்கள். அப்படி அழைத்து செல்லும் பொழுது ஒரு அடியான் படுத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு முன்னால் ஒருவர் கையில் ஒரு இரும்பு கொக்கியை வைத்து கொண்டு நிற்கிறார். சிறிது நேரத்தில் அந்த படுத்து கொண்டிருந்த அந்த அடியானுடைய வலது தாடை பாகத்தில் அந்த கொக்கியை ஊன்றி காது வழியாக, வலது கண் வழியாக, பிடரி வழியாக எடுக்கிறார். எடுத்து முடித்து திரும்ப இடது தாடை வழியாக குத்தி மீண்டும் தன்னுடைய மூக்கு கண் பிடரி வழியாக எடுக்கிறார். ஒரு பக்கம் எடுத்து முடித்தவுடன் இன்னொரு பக்கம் சரியாகிறது. மீண்டும் அந்த புறம் எடுக்கிற பொழுது இந்த புறம் சரியாகிறது. இப்படி தொடர்ந்து அதாபுகள் கொடுக்கப்படுகிறார் ஒரு அடியானுக்கு. என்ன இது, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன், இது என்ன கொடுமை என்று நான் கேட்டேன். அந்த இரண்டு வானவர்களும் மேலும் நடங்கள் என்று சொன்னார்கள். அதே போல நான் நடந்தேன். அங்கும் ஒரு அடியான் படுத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு பக்கத்தில் ஒருவர் மிகப்பெரிய ஒரு பாறாங்கல்லை கையில் வைத்துக் கொண்டு நிற்கிறார். சிறிது நேரத்தில் அந்த பாறாங்கல்லை அந்த அடியானுடைய தலையிலே போட்டார். தலையெல்லாம் சுக்குநூறாக சிதறியது. அந்த கல் உருண்டு போனது. அந்த எடுத்து வீசி அந்த மனிதர் திரும்ப அந்த பாறையை எடுத்து வருகிற பொழுது தலையெல்லாம் ஒன்று சேர்கிறது. மீண்டும் அந்த தலையை சிதைக்கிறார். இப்படி தலையை சிதைத்தி கொண்டே இருக்கிற ஒரு காட்சி. சுபஹானல்லாஹ், என்ன கொடுமை என்றேன். எதற்காக என்றேன். மீண்டும் நடங்கள் என்று சொன்னார்கள். மீண்டும் நான் நடந்தேன். அங்கே ஒரு குடம் போல மேல்வாய் குறுகலாக, கீழ்வாய் அகன்ற நிலையில் ஒரு குடம் போல ஒரு பொருள். நான் அருகிலே செல்ல செல்ல கதறல் சப்தம், ஓலமிடுகிற சப்தம். நான் அந்த சப்தத்தை பார்த்து
உள்ளே போய் எட்டி பார்த்தால் நிர்வாணமாக பெண்களும் ஆண்களும் இருக்கிறார்கள். கீழே தீ மூட்டப்படுகிறது. தீயினுடைய அந்த வெப்பம் தாங்காமல் மேலே ஏறி வர முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் மேலே ஏறி வர முடியவில்லை. திரும்பவும் அவர்களுக்கு கீழ்ப்பதிக்கு வந்து விடுகிறார்கள். கீழே மறுபடியும் அவர்களுக்கு தீ மூட்டப்படுகிறது. சுபஹானல்லாஹ், இதெல்லாம் என்ன கொடுமை, எதற்காக இந்த வேதனை என்று நான் கேட்டேன். மேலும் நடங்கள் என்று சொன்னார்கள். மேலும் நான் நடந்தேன். அங்கே பார்த்தால் எங்கு பார்த்தாலும் ஒரு சிவப்பு கலரில், இரத்த கலரில் ஒரு சிறிய ஒரு குளம். அந்த குளத்தில் ஒரு மனிதன் நீந்திக் கொண்டே செல்கிறான். அவன் குறிப்பிட்ட ஒரு சில நேரத்திற்கு பிறகு கரைக்கு அருகில் வந்து வாயை திறக்கிறான். அங்கே நின்று கொண்டிருக்கிற மனிதர் அவருக்கு அருகில் நிறைய கற்களை எடுத்து வைத்திருக்கிறார். வாய் திறக்கிற அந்த அடியானுடைய வாயில் கற்களை போடுகிறார். திரும்ப அவர் நீந்துகிறார், திரும்ப வருகிறார், வாயை திறக்கிறார், மீண்டும் அவர் கற்களை போடுகிறார். இந்த நிலை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. சுபஹானல்லாஹ், இது எதற்காக வேண்டி இந்த அதாப் என்று நான் கேட்டேன். தொடருங்கள் என்றார்கள் அந்த இரண்டு வானவர்களும். மேலும் சென்றால் ஒரு மனிதனுக்கு ஒரு முறம் ஒரு பகுதி முழுக்க அருவறுக்கத்தக்க அசிங்கமான தோற்றத்தோடு முகத்தில் ஒரு புறம், இன்னொரு புறமோ மிக அழகானதாக, பிரகாசமாக, பார்ப்பதற்கு மிக அழகிய தோற்றமுடையதாக முகத்தினுடைய இன்னொரு புறம். இதெல்லாம் கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இரண்டு வானவர்களும் சொன்ன பதிலை பாருங்கள். தோழரே, அந்த ஹதீஸ் ஒரு நீண்ட நபிமொழி. அதற்கு பிறகு அவர் ஒரு வயோதிகரை பார்க்கிறார். அதற்கு பிறகு இரண்டு அருமையான தோட்டங்களை பார்க்கிறார். அந்த வயோதிகருக்கு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளை பார்க்கிறார். அதற்கு பிறகு தீ மூட்டுகிற மிக மிக லட்சணம் கட்ட, ரொம்ப அருவறுக்கத்தக்க தீ மூட்டுகிற ஒரு அடியானை பார்க்கிறார். அவர் அந்த தீயை சுற்றி அப்படியே வலம் வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு இறை தூதரை, உம்முடைய தலையை மேலே உயர்த்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே தலையை உயர்த்தி பார்த்தார். மேகமூட்டமாக காட்சி அளித்திருந்தது. அதற்குள் தான் மறுமை நாளில் உங்களுக்குரிய சொர்க்கம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா உங்களுக்கு கிருபை செய்வான், என்னை கூட்டிக் கொண்டு போய் அதை காண்பீங்கள் என்று சொல்ல, அந்த இரண்டு வானவர்களும், உலகத்தில் இன்னும் உங்களுக்கு ஆயுள் காலம் உண்டு, முடிந்த பிறகு அல்லாஹ் மறுமையில் நிச்சயம் உங்களுக்கு தருவான் என்று சொல்லி நடந்த சம்பவங்களை எல்லாம் விளக்குகிறார்கள். அன்பானவர்களே, காது கொடுத்து நீங்கள் கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் யார் என்று கேட்டார். ரெண்டு வானவரை பார்த்து சொன்னார்கள். வானவர் சொன்னார், நான் ஒன்று ஜிப்ரீல், ஒருவர் மீகாயில். முதல் முதலில் ஒரு மனிதனை படுக்க வைத்து அவனுடைய கடவாய்ப்பள்ளியிலே இருந்து, மூக்கிலிருந்து காது வழியாக, கண்ணு வழியாக, பிடரி வரை குத்தி குத்தி ஒரு இரும்பு கம்மியை கொண்டு துளைத்து துளைத்து நோவினை செய்த அந்த அடியான் யார் தெரியுமா? முஹம்மது. அவர்தான் உலகத்தில் காலை எழுந்தால் இரவு வரை அவருடைய பணி என்னவென்றால், சமூகத்திலே பொய்களை பரப்புவது, பொய் பேசுவது. அவருடைய பொய்யின் மூலம் நிம்மதி இழந்த குடும்பங்கள் நிறைய உண்டு. நண்பர்கள் எல்லாம் எதிரிகளாக மாறியிருக்கிறார்கள். சமூகத்திலே மிகப்பெரிய ஃபித்னாக்களையும் குழப்பங்களையும் பரப்பியவர், அப்படிப்பட்ட பொய் பேசியவர் தான் அவர் என்று அவருக்கு சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு அதிர்ந்து போவார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 9வது அத்தியாயம் 119வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயப்படுங்கள், வகூனூ மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்கள் இருங்கள், பொய் பேசாதீர்கள். பொய் பேசுவது மிகப்பெரிய கெடுதியை உங்களுக்கு விளைவிக்கும். நீங்கள் எப்பொழுதும் உண்மையாளர்களோடு இருங்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். 3வது அத்தியாயத்தின் 17வது வசனம், இந்த வசனத்திலும் அல்லாஹ் அந் இறை விசுவாசிகளுடைய பண்புகளை குறித்து சொல்லும் பொழுது, அஸ்ஸாபிரீன والصادقين والقانتين والمنفقين والمستغفرين بالاسحار. அவர்கள் யார் என்றால், அவர்கள் பொறுமையோடு இருப்பார்கள், உண்மை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ்வை வழிபடுகிறவர்களாக இருப்பார்கள், தர்மம் செய்கிறவர்களாக இருப்பார்கள், இரவு நேரத்தில் எழுந்து வணங்குகிறவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளுடைய பண்பாக உண்மை பேசுபவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதைத்தான் அதனுடைய நேர் எதிர்மறை
பொய் பேசுவது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். 33 அத்தியாயம் 70 வசனம், 71 வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை பயப்படுங்கள். வகூலு கவுலன் சதீதா, வகூலு கவுலன் சதீதா, நேர்மையான பேச்சையே நீங்கள் பேசுங்கள், வாய்மையான பேச்சையே பேசுங்கள், உண்மையான பேச்சையே பேசுங்கள். யுஸ்லிஹுலக்கும் அமாலக்கும் வயஃபிர் லக்கும் துனூபக்கும் வமன் யுத்இல்லாஹ வரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. அப்படி நீங்கள் நடந்தால், நேர்மையாக பேசி மெய்மை, உங்களுடைய வாழ்வில் எப்பொழுதும் பொய்யுக்கு நேர்மாறாக உண்மை பேசி நடக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், அல்லாஹு தாலா உங்களுக்காக உங்களுடைய பாவங்களை மன்னிப்பேன் என்றும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே கூறுகிறான் நண்பர்களே. ஆகவேதான் பொய் பேசுவது, பொய் பேசுவதன் மூலம் சமூகத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்குவது. பொய் பேசுவதன் மூலம் ஒரு சில நேரங்களில் ஒரு சில மக்கள் நம்மை நம்பியே விடுவார்கள். அவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்ததை போல ஆகிற காரணத்தினால் தான் அந்த பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற முதல் தண்டனை பொய் பேசுகிற காரணத்தினால் அவனுக்கு அந்த அதாப். அந்த ஹதீஸில் பாருங்கள், கியாம நாள் வரை மறுமையில் அல்லாஹு தஆலா எழுப்பி இவனை விசாரணை செய்கிற அந்த கியாம நாள் வரை அவனுக்கு அந்த தண்டனை. அப்படியானால் மண்ணறையில் அந்த தண்டனை, மண்ணறையில் அந்த தண்டனை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபிமொழிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் 9 அத்தியாயத்தின் 77 வசனத்தில், இந்த உலகத்தில் யாராவது பொய் பேசுகிற தன்மையுடையவர்களாக இருந்தால் அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஒரு எச்சரிக்கையாக சொல்கிற வசனம் 9 அத்தியாயத்தின் 77 வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யாராவது அல்லாஹ்வுக்கு வாக்களித்ததை யாராவது மாறு செய்தால், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு வாக்களித்ததற்கு யாராவது மாறு செய்தால், யாராவது தொடர்ந்து பொய்களையே பேசிக் கொண்டிருந்தால், கியாம நாள் வரை அல்லாஹு தாலா அவர்களுடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தனத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். கியாம நாள் வரை பொய் பேசுகிற தொழிலோடு, பொய்யை யாராவது விட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யாமல் தொடர்ந்து பொய் பேசிக் கொண்டிருந்தால், கியாம நாள் வரை உள்ளத்தில் அல்லாஹு தாலா நயவஞ்சகத்தனத்தை ஏற்படுத்தி விடுவேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லாஹு தாலா அதிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பர்களே. 2 அத்தியாயத்தின் 10 வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா, ஃபீ குலூபிஹிம் மரலுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா வலஹும் அதாபுன் அலீம் பிமா கானு யக்திபூன். அவருடைய உள்ளத்தில் ஒரு நோய் உண்டு, அதையும் அதிகமாக்கி விட்டேன், மேலும் அவர்கள் பொய் சொல்லுகிற காரணத்தினால் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை உண்டு என்றும் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே மிக கடுமையாக எச்சரிக்கிறான். அல்லாஹ் அதிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பர்களே. 2, தலையில் கல்லை தூக்கி போட்டு தலையெல்லாம் சிதைந்து சுக்கு நூறாகி திரும்ப அந்த மனிதனுடைய தலை எல்லாம் ஒட்டப்பட்டு மீண்டும் கற்களை எடுத்து அவருடைய தலையிலே போட்டு அவ்வளவு ஒரு கரண கொடூரமான தண்டனை கொடுக்க என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வானவர்கள் சொன்னார்கள், அவர்கள் யார் என்றால் குரானை ஓதினார்கள், அதன்படி நடக்கவில்லை. குரானை ஓதினார்கள், அதன்படி நடக்கவில்லை. அவர்கள் கடமையான ஃபர்லான தொழுகையெல்லாம் தொழாமலேயே இரவிலே தூங்குகிறவர்கள். இரவில் தூங்கினால் ஃபஜ்ர் தொழமாட்டார்கள், மதியம் உணவருந்து விட்டு தூங்கினால் அசரெல்லாம் தொழமாட்டார்கள். அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் தூங்குகிறவர்கள். ஃபர்லான தொழுகையை புறக்கணித்த மக்கள், திருக்குறானை புறக்கணித்த மக்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பர்களே, அல்லாஹ் 42 அத்தியாயத்தின் 47 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இஸ்தஜீபூலி ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அல்லாஹ் இறக்கிய வேதத்திற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், மின் கபிலி ஐ ஏத்திய யௌமுல்லா மரத்தலகு மின் அல்லாஹ், நிச்சயம் அல்லாஹுவை தவிர யாரும் உங்களை காப்பாற்றாத ஒரு நாள் வருவதற்கு முன்னதாக அல்லாஹ்வுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், மாலக்கும் மின் மல்ஜஇன் யௌமஇதின் வமாலக்கும் மின் நகீர், அந்த நாளில் உங்களுக்கு ஒதுங்கும் இடம் ஒன்றுமே இருக்காது. அந்த நாளில் உங்களுடைய பாவங்கள் எதையும் நீங்கள் மறுக்கவும் முடியாது,
அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்னதாக இஸ்தஜீபூலி ரப்பிக்கும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களை அழைக்கிறான் என்று அல்லாஹு தஆலா அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொன்னானே, அந்த வேதம் அந்த தூதருடைய அழைப்பு அதுதான் அல்லாஹ்வுடைய அழைப்பு. அதை இந்த இஸ்லாமிய சமுதாயம் திருமறை குர்ஆனை படித்து பார்த்து அதன்படி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளவில்லையானால் கபரிலே கிடைக்கப்படுகிற தண்டனை, கபரில் கிடைக்கப்படுகிற தண்டனை. 20வது அத்தியாயம் 124வது வசனம், ஓமன் அஅரத அன் திக்ரி ஃபைன லஹு மைஸதன் லன்கம் வ நஸ்ருஹு யௌமல் கியாமத்தி அமா. யார் என்னுடைய உபதேசத்தை புறக்கணித்தானோ, யார் என்னுடைய வேதத்தை புறக்கணித்தானோ, அவர்களுக்கு நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் ஒரு நெருக்கடியான வாழ்வை, கஷ்டத்திற்குரிய வாழ்வை நான் கொடுப்பேன். மேலும் மறுமையில் அவர்களை நான் குருடர்களாக எழுப்புவேன் என்கிறான் அல்லாஹு தாலா. திருக்குறானை புறக்கணித்ததனுடைய விளைவு, திருக்குறானின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளாவிட்டால் ஏற்படுகிற நஷ்டம், குரானை படித்தும் அந்த படிக்கிற அந்த திருக்குறான் அவருடைய வாழ்வில் எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்தவில்லையானால், குரானை படித்ததற்கு நேர்மாறாக நடந்தால், குரானை படித்து அதன்படி நடக்க முயற்சி எடுக்காவிட்டால் அவர்களுக்கு கிடைக்கப்படுகிற தண்டனை இந்த தண்டனை. மேலும் அந்த வானவர்கள் தொடர்ந்து சொன்னது என்ன, தொழுகையை பாழாக்கினார்கள், கடமையான ஃபர்லான இபாதத்துகளை அவர்கள் பாழாக்கினார்கள் என்றும் அந்த வானவர்கள் சொன்னார்கள். 22வது அத்தியாயம் 41வது வசனம், நான் ஒரு சில நபர்களுக்கு இந்த பூமியில் நிர்வகிக்கக்கூடிய ஆற்றலை நான் கொடுத்தால் அவர்கள் தொழுகையை கடைபிடிப்பார்கள், ஜக்காத் அவர்கள் கொடுப்பார்கள், நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள் என்று அல்லாஹு தாலா இறை விசுவாசிகளுடைய பண்பாக தொழுகையை பற்றி சொல்கிறானே, அந்த தொழுகையை பாழாக்கிய மக்கள், அந்த தொழுகையை வீணடித்த மக்கள். 29வது அத்தியாயம் 45வது வசனம், இந்த வசனத்திலும் அல்லாஹு தாலா அந்த இறை விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். உத்தலமா ஊஹிய இலைக்க மினல் கிதாபி வாக்கிமுஸ்ஸலா, அவர்கள் யார் என்றால் அவர்கள் இந்த தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். அந்த தொழுகை எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது என்றால், மானக்கேடான காரியத்தில் இருந்து உங்களை காப்பாற்றுகிற இபாதத். தொழுகையாளியினுடைய வாழ்வில் மானக்கேடான காரியம் இருக்காது, தொழுகையாளுடைய வாழ்வில் மானக்கேடான அசிங்கமான கேவலமான காரியங்கள் இருக்காது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த தொழுகையை பாழாக்கிய மக்கள். 19வது அத்தியாயம் 59-60வது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் அலாஹு ஸலாத வத்தபவு ஸஹவாதி ஃபஸௌஃப யல்கௌன ஐயா, உங்களுக்கு பின்னால் ஒரு வழிகட்ட சமுதாயத்தினர்கள் வந்தார்கள், அவர்கள் தொழுகையை பாழாக்கினார்கள், அவர்கள் தொழவே மாட்டார்கள், தொழுகையை நேரம் தாழ்த்தி தொழுவார்கள், தொழுகையில் பொடும்போக்காக இருப்பார்கள், தொழாமல் உறங்குவார்கள், வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள், தொழுகையை பாழாக்குவார்கள் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறானே, அந்த தொழுகையை விட்ட மக்கள். 25வது அத்தியாயம் 30-31வது வரை உள்ள வசனம், கல்லாயிதா பலாத்தி தொராக்கிய வக்கீலம் என்றாக் என்று அல்லாஹு தாலா சக்கராத்துடைய நேரத்தில் ஒரு மனிதனுடைய கால்கள் எல்லாம் துடியாய் துடித்து அவனுடைய உயிர் பறிக்கப்படுகிற நேரத்தில், இந்த நேரத்தில் உன்னை காப்பாற்றுகிறவன் யார் என்று அல்லாஹ் கேட்பானே, அவனிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி, அவன் சொல்லுகிற பதில், ஃபலா சத்தக்க வலா சல்லா. ஏன் அவனுக்கு அந்த நிலைமை என்றால், அவன் தொழுகையை பேணாதவனாக இருந்தான், தொழுகையை புறக்கணித்தவனாக இருந்தான், ஆகவே அவனுக்கு அந்த நிலை என்று அல்லாஹு தஆலா திருக்குறானிலே சொல்கிறான். 74வது அத்தியாயம் 42-44 வரை உள்ள வசனம், சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்கப்படுகிற உரையாடுகிற சம்பவம், மாசலக்கக்கும் ஃபீ சகர், சகர் என்கிற நரக நரகத்தில் உங்களை நுழைவித்தது எது, சகர் என்கிற நரகத்தில் உங்களை நுழைவித்தது எது, காலு லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகிற மக்களோடு சேர்ந்து தொழாமல் இருந்து விட்டோமே, நாங்கள் தொழுகிற மக்களோடு சேர்ந்து தொழாமல் இருந்து விட்டோமே என்று மறுமை நாளில் நரகவாசிகள் தொழாத மக்கள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த தொழுகையை விட்ட மக்களுடைய நிலைப்பாடுகள், அன்பர்களே நிலைப்பாடுகள். இந்த தலையில் அவ்வளவு பெரிய ஒரு கல்லை தூக்கி கொண்டு வந்து தொடர்ந்து கியாம நாள் வரை அப்படி வீசி சித்திரவதை செய்து கொண்டிருந்தால் நம்மால் தாங்க முடியுமா, தாங்க முடியுமா நம்மால்? ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன், ஏன் இந்த கொடுமை, எதற்காக வேண்டி இந்த கொடுமை, அவர்கள் தொழவில்லை,
குரானை படித்தார்கள், மறந்தார்கள். குரானை படித்தார்கள், நேரெதிராக நடந்தார்கள். குரானின்படி நடக்காத மக்கள் என்று சொல்லப்படும் அன்பர்களே, அல்லாஹு தாலா அந்த கொடுமையிலே இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். ஆணும் பெண்ணும் நிர்வாணமாக கதறி பெரிய அளவில் ஊளையிட்டு ஓலமிட்டு நெஞ்சை பதபதக்க வைக்கின்ற அந்த காட்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டி பார்த்தார்களே, அவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வானவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், அவர்கள் விபச்சாரம் செய்த ஆண்கள், விபச்சாரம் செய்த பெண்கள். மறுமையில் நரகத்தில் அல்ல, கபருடைய வாழ்வில் விபச்சாரம் செய்த ஆண்கள், விபச்சாரம் செய்த பெண்கள் என்று அவருக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்லப்படும் அன்பர்களே. ஆகவேதான் அல்லாஹு தாலா 24வது அத்தியாயத்தின் 30வது வசனம், 31வது வசனம், குல் இன்ன குல்லில் முஃமினீனே யஉல்லு மின் அபுசாரிஹிம் வ யஃபலு ஃபுரூஜஹும். முஃமினான ஆண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தட்டும், அவர்கள் தங்களுடைய வெட்க தளங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொன்னான். வக்கில்லில் முஃமினாத் வக்குல்லில் முஃமினாத்தி யஅலுனா மின் அபுசாரிஹின்ன வ யஃபலுனா ஃபுரூஜஹுன்ன. நபியே, இறைவான இறை விசுவாசியான மூமினான பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்களுடைய கற்புகளை அவர்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த கற்புகளை தவற விடுகிற பொழுது, முறைகேடாக உணர்ச்சிகளுக்கு அவர்கள் ஆட்படும் பொழுது, விபச்சாரத்தை அவர்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு நேருகிற தண்டனைகள், கொடுமைகள் நண்பர்களே. அல்லாஹ் 17வது அத்தியாயத்தின் 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்ரபு ஜினா விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள், அது மிக மிக தீயது, மேலும் உங்களை மிகப்பெரிய வழிகாட்டில் கொண்டு போய்விடும் என்று அல்லாஹு தாலா எச்சரித்த படுமோசமான ஒரு தீய விளைவை உண்டாக்கக்கூடிய மிகப்பெரிய கேடு அந்த விபச்சார குற்றம் என்று அல்லாஹ் சொல்கிறான். 24வது அத்தியாயத்தின் 2வது வசனம், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மேத்த ஜல்ததின். விபச்சாரம் புரிந்த ஆண்கள் பெண்கள் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் 100 கசையடி அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த குற்றம் அல்லாஹ் சொல்கிறான். அப்படி அடிக்கும் பொழுது இறை விசுவாசியுடைய உள்ளத்தில் இரக்கம் வரக்கூடாது, அப்படி அடிப்பதை மூமினான ஆண்களும் பெண்களும் பார்க்க வேண்டும், பொது இடங்களில் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிற தண்டனை, அல்லாஹ் சொல்லுகிற தண்டனை. ஒரு மனிதன் திருடினால், ஒரு மனிதன் இன்னபிற குற்றங்கள் செய்தால், மூமினானவர்களை எல்லாம் திரட்டி வைத்து அவர்கள் பார்க்கிற வகையில் தண்டனை கொடு என்று அல்லாஹ் சொல்லவில்லை, விபச்சாரத்திற்கு அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்கள் எல்லாம் பார்க்கிற வகையில் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், இரக்கம் உங்களுடைய உள்ளத்தில் வரக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த தண்டனை, இந்த தண்டனை அன்பர்களே. அல்லாஹு தாலா அந்த ஒழுக்க கேட்டிலே இருந்து அல்லாஹ் நம்மை காப்பானாக. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரத்த குளத்தில் நீந்தி கொண்டிருக்கிற அந்த மனிதனை குறித்து கேட்ட பொழுது வானவர்கள் சொன்ன பதில், இவர்கள் யார் என்றால், வட்டி வாங்கியவர்கள், வட்டி கொடுத்தவர்கள், வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போட்டவர்கள், வட்டி வசூலித்தவர்கள், வட்டி கணக்கு பார்த்தவர்கள், வட்டியோடு தொடர்புடையவர்கள் என்று சொல்லப்படும். ஆகவேதான் அல்லாஹு தாலா 2வது அத்தியாயத்தின் 275வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யாக்குலூன ரிபாலா யக்கூமூன இல்லா கமா யக்கூமுல்லதீன யத்தஹப்பத்துஹு ஷைத்தான். யார் வட்டியோடு தொடர்பு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் சைத்தானை போல எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பித்தம் பிடித்த சைத்தானை போல மறுமை நாளில் வட்டியோடு தொடர்பு இருக்கக்கூடிய மக்கள் எழுப்பப்படுவார்கள். ஆகவேதான் அல்லாஹ் யம்ஹக்குல்லாஹு ரிபா வயுர்பி சதகாத். அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி, வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி தர்மத்தை அல்லாஹு தாலா உங்களிடமிருந்து பெருகச் செய்வான், வட்டியை அல்லாஹ் அழித்து விடுவான் என்றும் அல்லாஹு தாலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே சொல்கிறான். வட்டி வாங்கிய நபரை அல்லாஹு தாலா என்ன கேள்வி கேட்கிறான் தெரியுமா? வட்டியோடு தொடர்பு இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தாலா கேட்கிற எச்சரிக்கை என்ன தெரியுமா? 2வது அத்தியாயத்தின் 279வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன் லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மின் அல்லாஹி வரசூலிஹி. அல்லாவிடமிருந்தும் அல்லாவுடைய ரசூலிடமிருந்தும் உங்களுக்கு போர் பிரகடனம் வந்துவிட்டது என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். யாரு? வட்டியோடு தொடர்பு எடுக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை.
அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை, அல்லாஹ்வோடும் தூதரோடும் போர் செய்ய நீங்கள் தயாராகி விட்டீர்கள் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறானே, அந்த வட்டியோடு உள்ள அனைத்து தொடர்புகளில் இருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். மேலும் அல்லாஹு தஆலா 3வது அத்தியாயத்தின் 131வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இறை நிராகரிப்பாளர்களுக்கென்று சித்தப்படுத்தி வைத்திருந்தானே அந்த நரகம் உங்களுக்கு உண்டு என்று நீங்கள் நினைவு கூறுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹு தாலா அந்த 3வது நபர்களுக்குரிய, அந்த வட்டியோடு தொடர்பு இருக்கக்கூடிய நபர்களுக்குரிய தண்டனையாக அல்லாஹு தாலா சொல்லுகிறான். நண்பர்களே, அல்லாஹ் அதிலிருந்து நாம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். அருவருக்கத்தக்க முகம், ஒருபுறம் பார்த்தால் ரொம்ப அசிங்கமான அருவருக்கத்தக்க கோர முகம், இன்னொரு புறம் பார்த்தால் பிரகாசமான முகம். என்ன காரணம் என்று கேட்டபொழுது, அவர்கள் தங்களுடைய வாழ்வில் நன்மையை செய்தார்கள், அதே நேரத்தில் அந்த நன்மையை தீமையோடு கலந்து செய்தார்கள். நன்மையும் செய்வார்கள், தீமையும் செய்வார்கள். தீமை செய்தால் பாவ மன்னிப்பெல்லாம் தேட மாட்டார்கள், தீமை செய்தால் அதற்காக வேண்டி வருந்தி தௌபா செய்ய மாட்டார்கள். தீமையும் செய்வார்கள், தொழுவார்கள் எல்லா அநியாயங்களையும் செய்வார்கள், நோன்பு வைப்பார்கள் எல்லா அநியாயங்களும் செய்வார்கள். இப்படி நன்மையும் தீமையும் சரிசமமாக செய்த மக்கள் அந்த மக்கள் இறுதியில் அல்லாஹு தஆலா நாடி மன்னிப்பான். அது வேறு விஷயம். நன்மையும் தீமையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால், தீமைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யாமல் இருந்தால், தீமைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பரிந்து பிரார்த்தனைகள் செய்து அழுது தீமையில இருந்து ஒதுங்காமல் தீமையை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால், நன்மைக்கு ஒருபுறம் தீமைக்கு ஒருபுறம் இரண்டு வகையான முகத்தை உடையவர்களை மறுமையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 9வது அத்தியாயத்தின் 102வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சில மனிதர்கள் யாரென்றால், அவர்கள் நன்மையை செய்வார்கள், நன்மையோடு சேர்ந்து தீமையும் செய்வார்கள், அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிப்பான் என்றும் அல்லாஹு தாலா 9வது அத்தியாயத்தின் 102வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட தண்டனைகளில் இருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். அன்பர்களே, இதுபோக குரானோடு விளையாடுகிறார்களே, அல்லாஹ்வுடைய வேதத்தோடு, அல்லாஹ்வுடைய வேதத்தோடு யாராவது விளையாடினால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகளை சொல்லுகிறேன் கேளுங்கள் அன்பர்களே, நீங்கள் எல்லாம் அதிர்ந்து போய்விடுவீர்கள். புகாரியில் 3617வது ஒரு நபிமொழியை பாருங்கள். இந்த நபிமொழி எப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது என்றால், அல்லாஹ்வுடைய வேதம் திருக்குர்ஆன், கியாம நாள் வரை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் வாக்களித்த திருக்குர்ஆன், அந்த திருக்குர்ஆனில் விளையாடிய மக்கள். இன்றைக்கு சமீபத்தில் குவைத்தில் இருந்து ஒரு திருக்குர்ஆன் வெளியிடப்பட்டிருக்கிறது, நியூ ஃபுர்கான் என்கிற அந்த பெயருடைய திருக்குர்ஆன். அந்த குர்ஆனில் ஜிஹாத் சம்பந்தப்பட்ட வசனங்கள், சொத்துரிமை சம்பந்தப்பட்ட வசனங்கள், பெண்ணுரிமை சம்பந்தப்பட்ட வசனங்கள், குற்றவியலுக்குரிய தண்டனைக்குரிய வசனங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு திரிக்கப்பட்டு சுய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு யூதர்களால் இன்றைக்கு குர்ஆன் வெளியிடுகிற அளவுக்கு இன்றைக்கு இந்த பாவிகள் துணிந்து விட்டார்கள். அவர்களுக்கும் சேர்த்து அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு வேதத்தை தந்திருக்கிறான். அந்த வேதத்தில் அல்லாஹ் என்ன சொன்னானோ அதற்கு நேருமாறாக எனக்கும் வேதம் வந்திருக்கிறது, நானும் இறை தூதர் என்றெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு யாராவது எனக்கும் வகி வந்திருக்கிறது, நானும் இறை தூதர் என்று வேதத்தோடு எவனாவது விளையாடினால் எல்லோரும் சேர்ந்து படிக்க வேண்டிய அந்த ஒரு நபிமொழி புகாரியில் 3617வது நபிமொழி. நபிமொழியில் கிறிஸ்தவ மார்க்கத்திலே இருந்து ஒரு மனிதர் இஸ்லாத்தை தழுவிய உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எப்படிப்பட்ட உன்னதமான கண்ணியத்தை கொடுத்தார் என்றால், வஹியை எழுதுகிற துறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்கரா, ஆலை இம்ரான் போன்ற அத்தியாயங்களை எல்லாம் மனப்பாடம் செய்து மதீனா முழுக்க மக்கள் மத்தியிலே போய், நான் எழுதி கொடுப்பதைத்தான் உங்களுடைய தூதர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் எழுதி கொடுத்தால்தான் அவருக்கு வகியே வரும், அந்த அதைத்தான் அவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவருக்கெல்லாம் ஒன்றும் வகி அல்ல என்று வகியோடு விளையாடினான் அந்த பாவி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகுதான் தெரிய வந்தது. உடனே மீண்டும் அவன் கிறிஸ்தவ மதத்திற்கே ஓடிவிட்டான். ஓடிய சிறிது நாளில் அல்லாஹு தாலா அவனுடைய உயிரை கைப்பற்றினான். அந்த மக்கள் எல்லாம், கிறிஸ்தவ சமுதாய மக்கள் எல்லாம் உயிரை கைப்பற்றிய உடனே அந்த மனிதரை கொண்டு போய் மதீனாவிலே கொண்டு போய் புதைத்தார்களாம்.
இரவிலே புதைத்து பகலிலே வந்து பார்த்தால் பூமிக்கு வெளியே அந்த மனிதன் தூக்கி வீசப்பட்ட நிலையிலே இருக்கிறான். உடனே கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி நம்முடைய சகோதரன் இஸ்லாத்தை தழுவி மீண்டும் கிறிஸ்தவராக மாறிய காரணத்தினால் முகம்மதுடைய தோழர்கள் தான் இந்த குழியை தோண்டி அவரை மேலே தூக்கி வீசியிருக்கிறார்கள் என்று எண்ணி இரண்டாவது முறையாக மீண்டும் கொஞ்சம் ஆழமாக தோண்டி இரண்டாவது முறையாக அடக்கம் செய்தார்களாம். இரவிலே அடக்கம் செய்து காலையில் எழுந்து பார்த்தால் மீண்டும் பூமிக்கு வெளியே அவர் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார். இரண்டாவது முறையும் அவர்கள் எல்லாம் சேர்ந்து முதலில் சொன்னதை போல முகம்மதுடைய தோழர்கள் தான் தோண்டி வெளியே எடுத்து போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மூன்றாவது முறையும் இன்னும் ஆழமாக தோண்டி அவர் அடக்கம் செய்யப்பட்டவுடனே மூன்றாவது முறையும் பூமிக்கு வெளியே அவர் தூக்கி வீசப்பட்டார். உடனே அந்த மக்கள் எல்லாம் இது முகம்மதுடைய தோழர்களுடைய வேலை அல்ல, இது ரப்புடைய வேலை என்பதை புரிந்து கொண்டார்கள். அவர் அடக்கம் செய்யப்படாமல் மேலேயே கிடந்து அழுகி துர்நாற்றம் அடைந்து அவர் நாசமாய் போனார் என்கிற ஒரு செய்தியை புகாரி 3617 நபிமொழியிலே நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய வேதத்தோடு விளையாடிய மக்களுக்குரிய தண்டனை அல்லாஹ் விடுவானா? அவன் ஒரு வேதத்தை கொடுத்து ஒரு தூதரை அனுப்பி இறுதி வேதம் என்று சொல்லி அந்த வேதத்தை நான் பாதுகாப்பேன் என்று சொன்ன சொல்லுகிற பொழுது அந்த வேதத்தோடு விளையாடிய மக்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை அன்பர்களே. ஆகவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் என்னதான் தவறுகள் புரிந்தாலும் ஆதமுடைய மக்கள் தானே, தவறுகள் செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் நல்ல பண்பு என்னவென்றால் சைத்தானுடைய பண்பை பொறுத்த வரையிலே அவன் தவறு செய்ய தூண்டிக்கொண்டே இருப்பான். தவறுக்காக வேண்டி எல்லாம் வருந்த மாட்டான், தவறுக்காக வேண்டி பிரார்த்தனை எல்லாம் செய்ய மாட்டான், தவறை அழகாக காண்பிப்பான், தவறை நியாயப்படுத்தி பேச வைப்பான். ஆனால் மூமின்களுடைய பண்பென்றால் தவறு செய்தால் வருந்த வேண்டும், அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி எவ்வளவு பெரிய பெரும்பாவங்களில் நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் உலகத்தில் மரணம் வருவதற்கு முன்னதாக கபருடைய வாழ்வை சந்திப்பதற்கு முன்னதாக அல்லாஹ் சொல்லுகிறான் 4:17 இன்னம தௌபத்து அலல்லாஹி லில் தீமைகளை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே ஓடி வந்து மன்னிப்பு தேடிக் கொள்கிறார்களோ அவர்களை நிச்சயம் அல்லாஹ் மன்னிப்பான், அவர்களுக்கு நிச்சயம் மன்னிப்பு உண்டு என்றெல்லாம் அல்லாஹு தாலா திருக்குறானிலே சொல்கிறான். ஆகவே எதை நம்முடைய வாழ்வில் கேட்டோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். பெரும் பாவங்களிலே இருந்து, அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய காரியத்திலே இருந்து, அமல்கள் பாழாகக்கூடிய காரியத்திலே இருந்து நாம் எல்லோரும் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹு தாலா அதே நிலையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் தந்தருவானாக. இதோடு நம்முடைய மன்னரை வாழ்வு முடிவடைந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலே இருந்து கியாம நாளினுடைய அறிகுறிகளும் அதை தொடர்ந்து கியாம நாளில் நடக்கக்கூடிய அதிபயங்கரமான சம்பவங்களையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா முஸ்லீமாக வாழ வைத்து முஸ்லீமாக மரணிக்க செய்வானாக. வாஹிர தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.